ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம டெவலின் டியூன் அப்படிங்கிற படத்துடைய ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த படம் நல்லா இருந்துச்சு இல்லையா, அந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன, என்ன மாதிரியான பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. டெவலின் டியூன் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மணல் சூழ்ந்த இடத்துல இருந்து அந்த மணலுக்குள்ள இருந்து ஒரு மிருகம் வந்து வெளியே வருது. அது வெளியே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து கொண்டு ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த மக்கள் எல்லாம் தங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒயாசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த மிருகம் வந்து அவங்க பின்தொடர்ந்து எல்லாத்தையும் வந்து கொண்டுகிட்டே இருக்கு. அட்லாஸ்ட் வந்து இந்த மிருகத்துக்கிட்ட இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அந்த மிருகத்தை அழிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லக்கூடிய ஒரு படம் தான் வந்துட்டு இந்த டெவலின் டியூன் அப்படிங்கிற இந்த படம். இப்போ வந்து நம்ம இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த படத்துடைய பெரிய பாசிட்டிவான தெரியக்கூடிய விஷயம், இந்த படத்தில் வரக்கூடிய அந்த வில்லத்தனமான மிருகம் அது ஒரு மண்புழு வடிவிலான மாதிரி இருக்கும். சோ அது வரக்கூடிய சீன்ல வந்து ரொம்பவே அருமையா இருந்துச்சு, ரொம்பவே விறுவிறுப்பா இருந்துச்சு. ஐயோ பா, இப்படியாவது அவங்க தப்பிச்சிரணும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்குள்ள ஏற்பட்டுச்சு. சோ அந்த அளவுக்கு அந்த மண்புழு அந்த டிசைன் வந்து நல்லா பண்ணிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து விறுவிறுப்பா போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தான். சோ இந்த விஷயத்தை டெஃபினட்டா இந்த படத்துடைய பாசிட்டிவ் நம்ம சொல்ல நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து இந்த படத்துடைய அடுத்த பாசிட்டிவான தெரியக்கூடிய விஷயம், இந்த படத்துல அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்து கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான். சோ அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா வந்து பண்ணிருந்தாங்க. ஹீரோக்கும் இன்னொரு பாப்பாக்கும் இருக்கக்கூடிய அந்த எமோஷன் எல்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். அண்ட் ஆல்சோ சொல்லணும் அப்படின்னா, அந்த பாப்பாவுடைய அம்மா வந்து இறக்குற மாதிரியான ஒரு சீன் இருக்கும், அந்த சீன் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே எமோஷனலாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது இந்த படத்துடைய பாசிட்டிவாக நம்ம சொல்ல நினைக்கிறேன். ஸோ அடுத்த பாசிட்டிவாக தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. ரொம்பவே சூப்பர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியலனாலும் கூட ஓரளவுக்கு நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்பட்டுச்சு. அண்ட் ஆல்சோ சினிமாட்டோகிராஃபி வைஸ் பார்க்குறோம் அப்படிங்கும்போது இந்த படம் வந்துட்டு அந்த மணல் சூழ்ந்த பகுதியாக ஒரு லைட் எல்லோ இஷாக வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மணல் மட்டுமே சூழ்ந்த பகுதி மாதிரி அது ஒரு பாலைவனம் மாதிரி காட்சியளிக்கும் பொழுது அதுக்கான சினிமாட்டோகிராஃபி கரெக்டாக வந்துட்டு அந்த டோனில் வந்து காமிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது இந்த படத்துடைய ஒரு பெரிய பாசிட்டிவ் நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவ்ஸ் எல்லாம் இந்த படத்தில் வந்து இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துடைய மியூசிக்ஸும் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படிங்கிறது தான். இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம டெஃபினட்டாக சொல்ல நினைக்கிறேன். ஸோ அடுத்ததான் இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த படம் வந்து ஒரு சின்ன படம் தான், ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் கிட்ட ஓடக்கூடிய படம் தான். இருந்தாலும் கூட இந்த படமே சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரியும் கொஞ்சம் லாகிங்காக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா, இந்த மிருகம் வரக்கூடிய சீன்லாம் வந்துட்டு ரொம்ப விறுவிறுப்பாக நல்லா வந்து போயிட்டு இருக்கு. பட் அது தவிர மற்ற ட்ராமாட்டிக் போர்ஷன் எல்லாம் இருக்கும்ல, அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியும் ஓரளவுக்கு ஓகேவா லைட்டாக போயிட்டு இருக்க மாதிரியும் நம்மளுக்கு ஃபீல் ஆகுதே தவிர அது ஃபுல்லாக ஈடுபாட்டோட நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிறது தான். அண்ட் அடுத்த நெகட்டிவாக தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸை கரெக்டாக டிசைன் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. அந்த முக்கியமான கேரக்டர்ஸே சரியாக எழுதாமல் விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறது தான். இந்த விஷயங்கள்லாம் இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸாக நம்ம சொல்ல நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 out of 10 அப்படிங்கிறது தான். இந்த படம் பார்க்கலாமா இல்லை வேணாமல் கன்ஃபார்மாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்துட்டு ஒரு ஓகேவான ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு மூவி அப்படிங்கிறது தான். பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக ஒரு தடவை பாருங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோ நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய். நான் உங்கள் ராஜா. இன்று போய் நாளை வாரே. ஹலோ ஹலோ, ஏங்க ஏங்க, இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்க, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாமல் போனால் எப்படி, எல்லாம் பண்ணி விட்டு போங்க.